படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஹர்பஜன் சிங் அர்ஜுன் நடிச்சு வெளியிருந்திருக்க ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல ஹர்பஜன் சிங் அர்ஜுன் லாஸ்லியா சர்வீஸ் இப்படி நிறைய நினைச்சுக்கங்க. இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வர அர்ஜுனோட ஒரு ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த படத்துல வந்து கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஹேங்க்குள்ள நடக்கிற ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஃபைட்டு, ஒரு ஸ்டோரி, ஹர்பஜன் சிங்கோட அவனோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு வந்து அமைஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த காலேஜில் என்ன நடந்துச்சு, அந்த ப்ரொஃபஸரோட சேர்ந்து நடந்தது, அந்த காலேஜில் நடக்கிற எல்லா டைப்பையும் ஒரு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் 40 minutes போயிடும். அடுத்ததான் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல சாரி ஒரு ரேப் நடந்து அதுக்கு வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கும் போது அது தப்பாக வந்து ஹர்பஜன் சிங் சர்வீஸ் வந்து கேங்கை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணது அதுலேருந்து கோர்ட்லேருந்து அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி மூவி அப்படி போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வராரு. அப்போதான் ஹர்பஜன் சிங்க்கும் அந்த விஷயம்லாம் தெரிய வருது, யார் அந்தவங்களாம் ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்கன்னு. அதுக்கடுத்து அவங்க அதுக்கு அர்ஜுன் வந்த பிறதான் படத்தில் ஒரு முக்கியமான அந்த படமே சூடு பிடிக்கி படமே ஒரு வேற லெவலில் போகிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து அர்ஜுன் வந்து படத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டார். இந்த படத்தில் வந்து ஹர்பஜன் சிங் அவங்களோட ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தமிழ் ஹீரோ காண்ட் உண்டான எல்லா ஸ்டைலும் ஒரு முகபாவனையாக இருக்கட்டும் அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு வேறு ஸ்டேட்டோட ஒரு ஆள் வந்து தமிழ் படத்தில் இந்தளவுக்கு நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதை ரொம்ப புரிஞ்சு ஹர்பஜன் சிங் நடிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஸ்லியா அவங்க எதுக்கு நடிச்சாங்கன்னு தெரில, அவங்க வந்து நடிப்பு சுத்தமாக வரல. அது வந்து ஒரு சினிமானே அவங்க தெரில, ஏதோ ஒரு பிக் பாஸோ ஒரு யூடியூப் வீடியோவோ நினச்சி அவங்க வந்து நடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க நடிப்புன்னு அந்த வார்த்தையே அவங்களுக்கு தெரில, நம்ம நடிக்க வந்திருக்கோமா அப்படிங்கிற அவங்க மறந்தே இருக்காங்க, அவங்க மறந்துட்டு சிரிச்சுட்டு பண்ணிருக்காங்க. அதேமாதிரி சதீஷ் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கான உள்ள காமெடி அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ காமெடி அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் பண்ணிட்டு போயிடுறாரு. அர்ஜுன் சார் சொல்ல வேணா, நம்ம வந்து அவரை பற்றி டாபிக்கே இருக்க வேணா, அவரோட ஆக்டிங் ஆக்ஷன் கிங் தான். ஓவராலாக இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடக்கிற ஒரு இதில் ஒரு ஒரு சின்ன சிக்கல் வருது, அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ரிவ்யூ. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஒரு சூப்பரான படம் தான்.